அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வஅலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயீன். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வஸீர்லி அம்ரி வஹுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். 30 அல்லது 35 ஆளுக்கு முன்னால் ஆன்சரிங் இஸ்லாம் என்னும் பெயரில் வெப்பேஜ் ஒன்று இருந்தது. இது கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தி வரப்பட்டது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவதூறுகளை சொல்லி இவரெல்லாம் ஒரு தூதரா என்று கேள்விகள் கேட்டனர். அதற்கு அவர்கள் ஆதாரம் எடுத்து வைத்ததெல்லாம் புகாரி முஸ்லீம் ஹதீஸ்களைத்தான். புகாரி முஸ்லீம்களை விட்டு கொடுக்காமல் அதற்கு பதிலாக சப்பை கட்டுவாதத்தை எடுத்து வைத்து நானும் பேசியிருக்கின்றேன். இப்போதுதான் புரிகிறது, புகாரி முஸ்லீமும் திட்டமிட்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீது அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ்களை ஏன் பதிவு செய்தார்கள் என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இது பற்றி சில கதிவுகளை முகநூலில் பதிவிட்டிருந்தேன். அதற்கு பலர் கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது சிறுமியை திருமணம் செய்தார் என்று புகாரி முஸ்லீம் மட்டும் கூறியிருக்க, அதே சமயம் மற்ற வரலாற்று ஆய்வுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடந்தது 17 வயது என்று திட்டவட்டமாக தெரிய வந்தது. அதற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முல்லாக்கள் வட்டம் ஆலிம்கள் வட்டம் எதிர்ப்புத்தான் தெரிவித்தது. 17 வயதில் திருமணம் செய்தார் என்று சொன்னபோது மனதுக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப இவர்கள் புகாரிக்கு வக்காலத்து வாங்குறோம் என்று சொல்ல பெயரிலே 6 வயது திருமணம் என்று ஏன் தான் இப்படி பேசுகின்றார்கள் என்பது நமக்கு புரியவில்லை. அவர்கள் என்னை பார்த்து, நீ யூதனுடைய கைக்கூலி, ஷியாவாகிவிட்டாய், அகலே குரானாகிவிட்டாய், காஃபீராகிவிட்டாய், பைத்தியமாகிவிட்டது உனக்கு, ட்ரீட்மெண்ட் எடு, இப்படியெல்லாம் சொல்லி கமாண்டுகள் பதிவிட்டார்களே தவிர யாரும் நாம் சொல்லக்கூடிய பதிவுகளில் சரியான பதிலை தர அவரை கொண்டு முடியவில்லை. என்னுடைய கொள்கைதான் என்ன என்று சிலர் கேட்டார்கள். நான் சொல்லுகின்றேன், பின்பற்ற தகுதி உடையது திருமறை குரான், குரானுக்கு முரண்படாத ஹதீஸ்கள், அகுலுல் பைத்துகள், சத்திய ஷஹாபாக்கள், இவர்கள் முஹாஜிர்களும் அன்சாரிகள் உட்படுத்தப்பட்ட மட்டுமாக துலக்கா அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை களங்கப்படுத்தும் ஹதீஸ்களை எந்த கொம்பனாக சொன்னால் அதை தூக்கி எறிவோம் என்று தான் சொல்லுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த பதிவிலே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், சஹீஹ் சித்தா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தங்களை, குறிப்பாக புகாரியுடைய ஹதீஸ்களை நாம் இங்கே எடுத்து வைத்து ஆய்வு செய்வது மிக முக்கியமான விஷயமாக தெரிகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 194 ஆகும், இறந்ததோ ஹிஜ்ரி 254 ஆகும். கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார்கள். இதில் இளமை பருவம் 19 வயது 20 வயது கழித்தால் ஹிஜ்ரி 40 அல்லது 42 ஆண்டுகள் தான் தீப் சேவைகள் செய்து ஹதீஸ் திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்படியானால் 13,920 நாட்கள், இந்த 13,900 நாட்கள் அவர் சனதுகளை ஆய்வு செய்தது 600,000 ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு நாளைக்கு 43 ஹதீஸ்கள் சனதுகளை ஆய்வு செய்துள்ளார். இது பற்றி தன்னுடைய பதிவுடைய இறுதியிலே பார்ப்போம். ஹதீஸ்களை பொறுத்தவரை இரு வகையிலாக இருக்கிறது, சுன்னத்துல் ஜமாத் ஹதீஸ்கள், ஷியாக்கள் ஜமாத் ஹதீஸ்கள் என்று. இரண்டும் இரு வேறுபட்ட வகையாகும். சுன்னத் ஜமாத் ஹதீஸ்களை ஷியாக்கள் ஏற்பதில்லை, ஷியாக்களின் ஹதீஸ்களை சுன்னத்துல் ஜமாத்தும் ஏற்பதில்லை. சுன்னத்துல் ஜமாத்களுக்கு சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்தவரை புகாரி கிரந்தம் என்றால் ஷியாக்களுக்கு கஃபீர் சொல்லக்கூடிய கிரந்தமாகும். ஷியாக்கள் ஹதீஸ்கள் என்று சொன்னால் அது அலி ரலி அல்லாஹு, ஹசன் அலி அல்லாஹு, ஹுசைன் அலி அல்லாஹு, ஜெயின்லாத் அலி அல்லாஹ், பாக்கர் அலி அல்லாஹ், சா ஜாஃபர் சார் அலி அல்லாஹ் போன்ற அகுல் பைத் வழி தோன்ற இமான்கள் வழிபட்ட ஹதீஸ்களை மட்டும்தான் பதிவார்கள். சன்னி ஜமாத் சுன்னத் ஜமாத்தினுடைய ஹதீஸ்கள் சொன்னால் ஷாஃபி, ஹனஃபி, மாலிக்கி, ஹம்பிலி, முஸ்லீமு, திருமதி, இப்னு மாஜா, அபுதாவுத், நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஷியாக்களுக்கும் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் உண்டு, சொன்னிகளுக்கும் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் உண்டு.
ஷியாக்கள் ஏற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸ்களையே சன்னி இமாம்கள் பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக அலி ரலியல்லாஹு ஹதீஸ்கள் 40, ஃபாத்திமா ரலியல்லாஹு ஹதீஸ்கள் 10, ஹதீஜா ரலியல்லாஹு ஹதீஸ் 1, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஹதீஸ்கள் வெறும் 10 மட்டுமே. ஆனால் இந்த அகுல் பைத் ஹதீஸ்களில் ஆயிரக்கணக்கானவை ஷியாக்கள் கிரந்தங்கள் இருக்கின்றன. ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டால் மட்டும் போதும், அலி ரலியல்லாஹு கூஃபாவை ஆட்சி செய்யும் பொழுது அவர்களின் தோழர்கள் முஹாஜிர்கள் கூஃபாவிற்கு சென்று விட்டார்கள். மக்காவும் மதீனாவும் மோவியாவின் ஆட்சிக்கில் இருந்ததால் மோவியாவிற்கு பயிர் செய்வர் மட்டுமே அவருடைய ஹதீஸ்கள் மட்டுமே வெளிவந்தது. குரான் ஷியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் ஒன்றுதான், ஹதீஸ்களை பொறுத்தவரை வேறு வேறாகும். இந்த சுன்னத் ஜமாத்துடைய ஹதீஸ்களில் புகாரி ஏற்றுக்கொண்டதை முஸ்லீம் நிராகரித்துள்ளார், முஸ்லீம் ஏற்றுக்கொண்டதை திருமதி நிராகரித்துள்ளார், ஒருவர் ஏற்றதை மற்றவர் நிராகரிக்க காரணம் இவர்கள் சனதை வைத்து ஹதீஸை ஏற்பதில் பொதுவான அடிப்படை வைத்து கொள்ளவில்லை என்பதாகும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கென தனித்தி அடிப்படை வைத்து கொண்டார்கள். இதனால்தான் ஒருவர் ஏற்ற ஹதீஸ் மற்றவருக்கு ஏற்புடையதாக இல்லை. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அபு ஹுரைரா கேட்டு அவரிடமிருந்து ஒரு தாபியின் கேட்டுள்ளார், குறித்தும் வைத்துள்ளார். அதை படித்து அவரிடம் கற்ற தபோ தாபியன்கள் அதை குறித்தும் வைத்துள்ளார். அந்த தபோ தாபியிடமிருந்து முற்கால இமாம் பதிவு செய்துள்ளார். அந்த இமாமின் ஹதீஸை சனதை இமாம் புகாரி ஆய்வுக்கு உட்படுத்துகின்றார். அந்த தாபியின் தபோ தாபியின் அதை எழுதி வைத்த புகாரி காலத்து இமாம் நல்லவரா கெட்டவரா என்று ஆய்வு செய்வதே இந்த புகாரி முஸ்லீம் திருமதிகளுடைய வேலையாக இருந்தது. ஆய்வுக்கு பின் அவர் கூறியது நம்பிக்கை உரியதாக இருந்தால் அவர் பதிவு செய்கிறார். புகாரி போன்றவர்கள் புகாரியை பொறுத்தவரை பதிவு செய்வதற்கு முன்னால் குளிக்கிறார், ஒலு செய்கிறார், தலையை வாரிக்கொள்கிறார், நறுமணம் பூசிக்கொள்கிறார், பின்புதான் பதிவு செய்கிறார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. நன்றாக கவனியுங்கள், புகாரி முஸ்லீம் திருமதி போன்றவர்கள் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறதா என்று பார்ப்பதில்லை, நபிகள் நாயகத்தின் மீது களங்கம் சொல்கிறதா என்பதும் பார்ப்பதில்லை, மற்ற ஷஹாபாக் ஹதீஸ் இந்த ஹதீஸ் முரண்படுகிறது என்றும் பார்ப்பதில்லை. அவர்கள் பார்ப்பதெல்லாம் சனதில் இடம்பெறுவரக்கூடிய ராவிகள் நல்லவரா கெட்டவரா என்று மட்டுமே பார்க்கின்றார்கள். புகாரி விசாரித்த சனதுகளில் ஒருவரை பற்றி இமாம் முஸ்லீம் விசாரிக்கிறார். விசாரணை முடிவில் அந்த நபருக்கு கடைசி காலத்து பைத்தியம் பிடித்து விட்டு அறிகிறார். இதனால் அந்த ஹதீஸை முஸ்லீம் முற்றிலுமாக நிராகரிக்கும். இப்படித்தான் புகாரி என்ற ஹதீஸை முஸ்லீம் நிராகரித்ததற்கு காரணம். இந்த ஹதீஸ் இமாம்கள் பொதுவான அடிப்படை வைத்து சனதை ஏற்பார்களாயின் இப்படி ஹதீஸ்களில் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அமையாது. இனி ஆரம்பத்திற்கே வருவோம். புகாரி இமாம் ஆய்வு செய்த 600,000 ஹதீஸ்களில் சனதுகளை பற்றி ஆய்வு என்றால் ஒவ்வொரு நபர்களும் ஊருக்கு செல்ல வேண்டும், அந்த சனதுகளின் பூர்வீகத்தை அறிய வேண்டும். ஒரு சனதை ஆராயவே ஒரு வாரம் பயணம் தேவை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 42 ஹதீஸ் சனதுகளாகிய 126 நபர்களுடைய நபர்களை ஒரு நாளில் சந்திக்க முடியுமா? புகாரி இமாம் குளிக்காமல் கக்கூசுக்கு போகாமல் தூங்காமல் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு 42 ஹதீஸ்களுடைய சனதை ஆய்வு செய்ய முடியவே முடியாது. அப்படியானால் புகாரி இமாம் 600,000 ஹதீஸில் ஆய்வு செய்தார் என்ற ஹதீஸ் பிற்காலத்திய அரண்மனை இமாம்களால் கட்டிய ஒரு கற்பனை கதை என்று நமக்கு தெரிகிறது. ஆக புகாரி இமாமுடைய வரலாற்றையே கற்பனையாக கட்டியிருக்கிறார் என்று நான் விளங்க முடிகிறது. 600,000 ஹதீஸ்களில் கிட்டத்தட்ட 6,000 ஹதீஸ்களை சஹீஹாக பதிவு செய்துள்ளார் என்றாலும் அதில் 3,000 ஹதீஸ் திரும்ப திரும்ப வரும் ஹதீஸ் ஆகும். ஆக புகாரி இமாம் 600,000 ஹதீஸ் தோராயமாகத்தான் சொல்கிறேன், 600,000 ஹதீஸ்களில் தேர்வு செய்தது 3,000 ஹதீஸ் என்று சொன்னால் புகாரி இமாம் நிராகரித்தது 597,000 ஹதீஸ்களே ஆகும். புகாரி இமாம் நிராகரித்த ஹதீஸ்கள் 597,000 ஆகும். 600,000 ஹதீஸ் சொன்னால் 600,000 50% அல்ல, 10% அல்ல, 5% அல்ல, 2% அல்ல, 1%, 0.5% மட்டுமே புகாரி இமாம் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதாவது 99% புகாரியே நிராகரித்துள்ளார். அவர் நிராகரித்த ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீது களங்கம் சுமத்தும் ஹதீஸ்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் தருவாயில் பால்குடி செய்தியை விபச்சாரம் செய்தவர்கள் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று குர்ஆன் வசனம் கொண்ட குர்ஆன் பிரதி ஆடு தின்றுவிட்டது. ஆடு தின்று எஞ்சிய குர்ஆன் பிரதி இன்று சுன்னத்துல் ஜமாத் முஸ்லீம் கையில் உள்ளது என்று சொன்னால் குர்ஆனே முரண்பாடு என்று கூறக்கூடிய அந்த ஹதீஸை ஏற்பதா, அல்லது குர்ஆன் முரண்பாடு அற்றது அல்ல என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை ஏற்பதா? நானே இறக்கினோம், நானே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறிய வசனத்தை ஏற்பதா?
அல்லது ஆடு தின்று எஞ்சிய குரானே நம் கையில் உள்ளது என்று ஹுதா புகாரி மேல் ஹதீஸ் ஏற்பதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய அந்த பொன்மொழிகளை பாதுகாக்க சொல்லி ஆரம்ப காலத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை அல்லவில்லை. பிற்காலத்தில் குறிப்பாக 4 சஹாபாவுடைய ஆட்சி காலத்திலும் கட்டளையிடப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மோவியாவுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த ஹதீஸ்களை சேகரிக்க வேண்டும் என்ற பதிவு சென்றவங்களுடைய திட்டத்தையும் சொல்லுகின்றார். அதற்கு பின்னாலுடைய அப்பாசர் ஆட்சி காலத்தில்தான் ஹதீஸ்களெல்லாம் தொகுக்கப்பட்டு கிரந்தங்களாக வெளிவருகிறது. இப்போது சிந்தித்து பாருங்கள், இந்த ஹதீஸை ஆய்வு செய்து நமக்கு தெரியும். புகாரியிலும் ரியாலு சாலின் வரக்கூடிய ஹதீஸ் 609, அனசரேலியர்கள் அறிவிக்கின்றார், மதீனாவில் ஒரு சில அடிமை பெண்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வந்து அவருடைய கைகளை பிடித்து கொண்டு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் முறை என்ன சொல்ல வருகின்றார் இமாம் புகாரி? அடிமையான்கள் கைப்பிடித்து நடந்தால் சமத்துவம் பெண்ணதாக சொல்லலாம், அடிமை குழந்தை கைப்பிடித்து சென்றால் பாசத்தில் நடந்ததாக சொல்லலாம். அடிமை பெண்கள் நபிகள் நாயகத்தினுடைய கையை பிடித்து நடந்தார்கள் சொன்னால் இது இதனுடைய அர்த்தம்தான் என்ன? இந்த மானங்கட்ட மங்கூஸ் மாதவிகள் இதற்கு என்ன வக்காலத்து சொல்கின்றார்கள்? புகாரி எழுதி வைத்தால் அது உண்மையாகி விடுமா? புகாரி மாவன வகையா சொல்கின்றார் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்று திருமறை குரான் சொல்கிறது. நபியே, நீர் மூமீனான ஆடவர்களுக்கும் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும். நிச்சயமாக அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்து சொல்கிற வசனத்தை திருமறை குரான் 24 அத்தியாயத்திலே 30 வசனம் சொல்கிறது. இன்னும் மூமீனான பெண்கள் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்கத்தலங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் என்று 24 31 வசனம் சொல்கிறது. இப்படி குரான் வசனம் ஓதி காட்டிய ரஹமத்துல் ஆலமியான் ஆகிய அகில உலகத்தின் வழிகாட்டி ஆகிய அல்லாவுடைய திருத்தூதர் ஒரு அடிமை பெண் கையை பிடித்து கொண்டு சென்றார்களாம். இதை புகார் எழுதி வைத்திருக்கின்றார். இதற்கு மானங்கட்ட மோர்கள் வக்காலத்து வாங்குகின்றார்கள். ஆக புகாரியுமாம் இப்படி எழுதி வைத்தார் சொன்னால் ஒருவேளை அவருடைய காலகட்டத்திற்கு முன்னாள் இடைச்சல் செய்திருக்கலாம் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. எந்த ஹதீஸாக இருந்தாலும் சரி, புகாரிமாம் சொல்லிவிட்டாரா, அது வகியாக இருக்க வேண்டும் எண்ணிக்கொண்டு அல்லாவுடைய திருத்தூதருடைய வார்த்தைகள் அனைத்தும் வகிதான். ஆனால் அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்க வேண்டும் என்றவா, அதை யோசித்து பார்ப்பதில்லை. புகாரி இமாம் சொல்லிவிட்டால் அது உண்மை என்று சொல்லுகின்றார். புகாரியுடைய 33875 ஹதீஸை பார்ப்போம். உம்மு ஹராமுடைய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் உம்மு ஹராமுடைய வீட்டிற்கு செல்வார்கள். அங்கு சென்று உம்மு ஹராம் அவர்கள் படுத்து தூங்குவார்கள். உம்மு ஹராம் மடியில் நபிகள் நாயகம் தூங்குவார்கள். உம்மு ஹராம் அவர்களுக்கு உம்மு ஹராம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு உம்முஹராம் தலை சீவி விடுவார்கள். அபு உபைதாவுடைய மனைவி மில்ஹானுடைய மகளுமாகிய உம்முஹராம் அவர்கள் ஒரு பெண் சஹாபி மட்டுமே. நபிகள் நாயகம் அவர்களுக்கு அக்கா தங்கை உறவும் கிடையாது, சின்னம்மா பெரியம்மா உறவும் கிடையாது. ஒரு அந்நிய பெருடைய வீட்டில் சென்று நபிகள் நாயகம் தூங்குவார்கள் என்று புகார் எழுதி வைத்தால் உண்மை என்று நம்பி விடுகின்றார்கள். எதற்காக நபிகள் நாயகத்தையும் இப்படி பொய்யை இட்டு கட்ட வேண்டும்? இதில் சப்பை கட்டுவாதம் வேறு பண்ணுவார்கள். உம்முஹராம் அவர்கள் அன்னை ஆமினா அவர்கள் பால் குடித்த பெண்ணிடம் பால் குடித்து வளர்ந்தவர். அந்த சின்னம்மா உறவு உண்டு என்பார்கள். அன்னை ஆமினா வயது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அவர்கள் அதை விட 15 வயது 20 அதிகமாகும். மோவி ஆட்சி காலத்தில் கடையுத்தம் நடக்கிறது. மொத்தத்தில் உம்முஹராம் கடல் போர் கலந்து கொண்டது 100வது வயதிலாக இருக்கும். காலக்கணக்குப்படி பார்த்தால் இந்த ஹதீஸில் பிற முரண்பாடுகள் உண்டு. பல வகையில் முரண்பட்டும் நபிகள் நாயகனுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக இப்படிப்பட்ட ஹதீஸ்களை புகாரி இமாம் எழுதி வைத்து என்ன சாதித்தார்? இனி புகாரியிலே 1547 ஹதீஸ். ஆயிஷாரிகள் சொல்கின்றார்கள், என்னை நபிகள் நாயகம் அவர்கள் திருமணம் செய்தது 6 வயதில் திருமணம் செய்தார்கள், 9 வயதில் வீடு உண்ணர் என்று. இந்த ஹதீஸின் மூலமாக புகாரி இமாம் சாதித்தது என்ன? ஆயிஷாரிகளுடைய வயது இவ்வளோ குறைந்திருக்க வாய்ப்பில்லை நினைக்க வேண்டாமா? ஆயிஷாரிகளிடம் நேரடியாக கேட்டு புகாரி இமாம் எழுதவில்லை. ரசூலுல்லாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து புகாரியிடம் எழுதவில்லை. ரசூல் வஃபாத்தாதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளுக்கு பின்னால் புகாரி இமாமே பிறக்கிறார். ஆக ஆயிஷாரிகளோடு இறந்து 200 ஆண்டுகளுக்கு பின்னால் 4 தலைமுறைக்கு பின் எழுதி வைக்கிறார் இந்த புகாரி.
குரான் கூறும் அழகிய முன்மாதிரி மனித சமுதாயத்தின் உதாரண புருஷன் நபிகள் நாயகத்தின் மீது சிறுமியை திருமணம் செய்தார் சொல்லக்கூடிய ஒரு இட்டுக்கட்ட விஷயத்தை எப்படி இந்த இமாம் எழுதி வைத்தார்? நம்முடைய நோக்கமெல்லாம் ஹதீஸ்களை நிராகரிப்பது அல்ல, ஹதீஸ்களை நிராகரிப்ப நம்ம கொள்கையும் அல்ல. ஹதீஸ்கள் இல்லை என்று சொல்ல இஸ்லாம் இல்லை என்றே சொல்கின்றோம். இன்னும் ஹதீஸ்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகர்கள் பெயரில் நபிகர்களை ஒழுக்கமற்றவர்களாக சித்தரிக்கக்கூடாது என்பதும், பின்பற்றக்கூடியது குரானும் ஹதீஸும் அல்ல, குரான் அகலுல் பைத்தும் என்பதுமே பின்பற்ற தகுதியானது என்பதை நாம் சொல்கின்றோம். திரும்ப திரும்ப சொல்வது இதுவே. 700,000 ஹதீஸ்கள், 600,000 ஹதீஸ், 90,000 ஹதீஸ்களை தூக்கி எறிந்த புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் இந்த 40 ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதர் மீது களங்கம் சொல்லக்கூடிய இந்த 40-50 ஹதீஸை தூக்கி எறிவது என்னதான் குறை ஏற்பட்டது? என் புத்திக்கோ மற்றொரு புத்திக்கு ஏற்படையதால் நிராகரிக்கவில்லை. நபிகள் நாயகர்களுடைய மற்ற நபிமார் கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும், அவதூறை கிளப்பும், மூஞ்சிலே சேத்தை வாரி பூசக்கூடிய ஹதீஸ்களை தூக்கி எறியுங்கள் என்கின்றோம். என்னுடைய பதிவுகளிலே இன்னும் ஒரு ஹதீஸ் என்று சொல்லுகின்றேன். புகாரி ஹதீசன் 78, 634, அபு ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், சுலைமான் அவர்களுக்கு 90 மனைவிகள் உண்டு. சுலைமான் நபி அவர்களிடம் சென்று கற்பந்தரிக்க செய்வேன், அவர்களிடமிருந்து 90 குழந்தைகளை பெற்று இஸ்லாத்தின் போராளிகளாக்குவேன் என்று அறிவிக்கின்றார். இன்ஷா அல்லா என்று சுலைமான் நபி கூறவில்லை. அதனால் சுலைமான் நபிக்கு 90 மனைவிகளிடம் ஒரே இரவில் தூங்கினார். ஆனால் ஒரே ஒரு மனைவி தவிர மற்ற யாரும் கர்ப்பம் தரிக்கவில்லை. கர்ப்பம் தரித்த அந்த பெண்ணும் பாதி மனிதனை பெற்றெடுத்தாள். முகம்துடைய ஆத்மா யார் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சுலைமான் நபி இன்ஷா அல்லா சொல்லியிருந்தால் 90 குழந்தைகள் பிறந்திருக்கும், 90 பேரும் போராளியாக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னதாக சொல்கின்றார். இந்த ஹதீஸிற்கு முல்லாக்கள் சொல் வாதம் என்னவென்று சொன்னால், இதில் இம்ரஹாத் என்னும் பதத்திற்கு பொருள் பெண் அல்ல, மனைவி என்பதே சரியான அர்த்தம். சுலைமான் நபி 90 பெண்களிடம் படுப்பார் என்பதல்ல, 90 மனைவிடம் படுப்பார் என்பதாகும் என்று வரட்டுவாதத்தை சொல்லி தப்பித்துக் கொள்கின்றார்களே தவிர, ஒரே நாளில் 90 மனைவிடம் படுத்தது இறை மார்க்கத்தில் ஆள் சேர்க்கும் நோக்கத்தில் மட்டுமே ஆகும் என்று சப்பை கட்டுவாதத்தை முன்வைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரனாகிய சுலைமான் நபி இப்படிப்பட்ட அவதூறை பரப்பியிருப்பார்களா? ஒரு நாளின் 90 மனிதனும் படுத்து கற்பிணியாக்குவார் என்று தன் சகோதரன் சுலைமான் நபி அசிங்கமாக நபிகள் பேசுவார்களா? சுலைமான் நபி இப்படிப்பட்ட ஆபாச நாயகன் நபிகள் சொல்லுவார்களா? கொஞ்சமாவது ஈமான் இருந்தால் இப்படி சுலைமான் நபி மீது களமம் கற்பிப்பார்களா? புகாரி இமாமை பாதுகாக்க நபிகள் நாயகம் அவர்களையும் சுலைமான் நபி அவர்களையும் பலி கொடுக்கின்றார்கள். இது ஈமானிய காரியமா? ஒரே இரவில் 90 மனிதனுடன் உறவு கொள்வார் என்று ஒரு நபி மீது அசிங்கப்படுத்த வேண்டுமா? அசிங்கப்பட்ட ஹதீஸை ஏன் புகாரிமாம் பதிவு செய்ய வேண்டும்? இந்த ஹதீஸ் சுலைமான் நபி மீதும் அவதூறு பதம் செய்து என்று இமாம் புகாரி இமாமுக்கு தெரியவில்லையா? இது ஓலப்படக்குன்னு அடுத்த ஹதீஸ் அணுகுன்றேனே வைத்துக் கொள்ளுங்கள். புகார் வரக்கூடிய 3356 ஹதீஸ் ஆகும். அபுஹுரை இதையும் அபுஹுரை அறிவிக்கின்றார். இப்ராஹிம் நபிக்கு 80 வயதில் இருக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டு கத்னா செய்யப்பட்டது. கத்னா செய்தது கோடாலி கொண்டாகும் என்று புகாரியிலே 3356 ஹதீஸ் சொல்கிறது. முல்லாக்களுடைய வாயதம் அது கோடாலி கொண்டு கத்னா செய்யவில்லை, ஒளி கொண்டே செய்யப்பட்டது என்று. இது உங்களுக்கு சற்று சிந்தித்து விரிவாக சொல்வதற்கு மனசு வரவில்லை. ஹதீஸ்களில் கத்னா செய்யப்பட்ட ஆயுதம் ஹத்தூம் எனும் ஆயுதமாகும். இந்த ஆயுதம் மர ஆசாரிகள் உபயோகப்படுத்தும் ஆயுதமாகும். ஒளி கொண்டு கத்னா செய்ததை கோடாலி கொண்டு செய்ததாக சொல்லி இப்ராஹிம் நபி அவமானப்படுத்துகின்றார்கள் என்று சில கோமாளி மௌலவிகள் சொல்லுகின்றார்கள். ஒரு நபியை இப்படியா கேவலப்படுத்துவார்கள்? புகூரர் சொன்னாராம், புகாரி எழுதி வைத்தாராம், இவர்கள் வக்காலத்து வாங்குகின்றார்களாம். ஒரு கத்தி கொண்டு அறுத்து போட்ட விஷயத்தை கோடாலி என்றும் ஒளி என்றும் சொல்கிறான் சொன்னார். அப்போ இப்ராஹிமுடைய மர்மஸ்தானத்தில் எப்படி விளங்கி வைத்தீர்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நான் உள்ளுக்கு சென்று விரிவாக பேசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஹதீஸா சமூகத்தில் என்ன நன்மை இருக்கிறது? அபு ஹுரைரா சொன்னார், புகாரிம் எழுதி வைத்தாராம், இதை அறிவித்ததாக நபிகள் அவர்கள் மீதே அவமானப்படுத்துகிறேன்னு சொன்னால், இவர்களை பொறுத்தவரை நபிமார்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு எழுதப்பட்ட ஹதீஸாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஹதீஸ்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்களா என்று யோசித்துப்பார். நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார்கள். புகாரி இமாம் மீது நல்ல பேரே வைப்போம். அவரை பொறுத்தவரை
அவர் எழுதாததை, பதிவு செய்தாததை, கையெழுத்து பிரதியை பிற்காலத்தில் வந்த அப்பாஸை கலீஃபாவுடைய அரண்மனை இமாம்கள் இடைச்சொற்கள் செய்திருக்கலாம். அப்படியாவது சொல்லிவிட்டு சென்றால் கூட நமக்கு நிம்மதியாக இருக்கும். திரும்ப திரும்ப புகாரி இமாம் ஹதீஸு சஹீஹான ஹதீஸ் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்கள் மௌலவிகள் வக்காலத்து வாங்குவது இவர்கள் நேசிப்பது அல்லாஹ்வுடைய தூதரையா அல்லது புகாரி இமாமையா என்று நீங்களே முடிவு செய்து கொள்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.